ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொது சேவை மையம் புதியதாக தொடங்குவது எப்படி, அதற்கு விஎல்இ ஐடி கிரியேட் செய்வது எப்படி, டிஜிட்டல் இந்தியாவில் காமன் சர்வீஸ் சென்டர் ஸ்கீம் டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ் சர்டிஃபிகேட் பெறுவது எப்படி, இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஎஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பொது சேவை மையம் தொடங்குறதுக்கு நீங்கள் சிஎஸ்சியில் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இந்த சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் சேவா டாட் சிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணதுமே டிஜிட்டல் சேவா டாட் சிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு இருக்கும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுமே கவர்மெண்ட் சர்வீஸ், இன்சூரன்ஸ், எஜுகேஷன் அப்படின்னு மூணு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க இந்த டிஜிட்டல் சேவாவில். இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா எலெக்ஷன், ஆதார், பாஸ்போர்ட், பேன் கார்டு, இது நாலு ரிலேட்டடாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி பொது சேவை மையம் தொடங்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டீட்டெயில் இருக்குது. எலெக்ஷன் ஐடினா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு ரிலேட்டடாக நீங்கள் அப்ளை பண்ணி டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணி அதோட நேம் சேஞ்சஸ், டேட் ஆஃப் பர்த் மாத்திரதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பாஸ்போர்ட்டு, பாஸ்போர்ட் வந்து இசேவா பாஸ்போர்ட்லாம் இப்போ புதுசு புதுசாக கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி இசேவா கேந்திரா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகணும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டட் டு பிகம் விஎல்இ, இந்த விஎல்இ ஐடி வாங்கியிருக்கணும். இந்த விஎல்இ ஐடி வாங்கினா மட்டும்தான் நீங்கள் பொது சேவை மையம் தொடங்க முடியும். இந்த பொது சேவை மையம் தொடங்கும் போது விஎல்இ ஐடி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்குள்ளே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த விஎல்இ ஐடி வாங்கிட்டீங்கன்னா இந்த விஎல்இ ஐடி வந்து ஈஸியாக வாங்க முடியாது. ட்ரைனிங் சர்டிஃபிகேட், அதாவது டிஇசி சர்டிஃபிகேட்டில் வச்சுருக்கணும். அதெல்லாம் வச்சுருந்தா நீங்கள் செல்ஃபாக அப்ளை பண்ணி நீங்களே இசேவை மையம் தொடங்கலாம் புதுசாக, அதாவது பொது சேவை மையம் புதுசாக தொடங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்டட் டு பிகம் விஎல்இன்னு போட்டு பார்த்தீங்களா, ரிஜிஸ்டர் நவ், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் டாட் சிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்ளை ஹோம் மை அக்கௌண்ட் இதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பாருங்கள், ப்ளூ கலரில் விஎல்இ ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கோம். இது வந்து சிம்பிள் ஸ்டெப்பு தான். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன், இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். இந்த ஐடியை, இந்த விஎல்இ ஐடியை வாங்கினா நீங்கள் டிஜிட்டல் சேவா கேந்திரம் வந்து, அதாவது டிஜிட்டல் இந்தியாவில் வந்து பொது சேவை மையம் நீங்கள் தொடங்கிடலாம் உள்ளூர்லேயே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோம் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, அப்டேட் யூஐடி டோக்கனு, டிஇசி சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் டிஇசி சர்டிஃபிகேட்னு கீழே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நாலாவதா, இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிங்களா. ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வேலிட் யுவர் இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் டு ப்ரொசீட் அப்படின்னு போட்டிருக்கு. உங்களோட இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்ளிகேஷன் டைப்பு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், சிஎஸ்சி விஎல்வி எஸ்ஹெச்சி, அதனால் செல்ஃப் ஹெல்ப் குரூப், எஃப்இஓ, எஃப்இஎஸ், ஈசரம், ஆர்டிடி, பேங்கிங், சிஎஸ்சி எம்ப்ளாயி. ஸோ இத்தனை டைப் ஆஃப் இது இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ப்ராசஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் இசேவை மையம் வாங்கலாம் அல்லது பொது சேவை மையம் வாங்கலாம். இதில் இப்போ நம்ம கிளிக் பண்ணுறது வந்து சிஎஸ்சி விஎல்இ ஐடி வச்சு இப்போ நம்ம கிரியேட் பண்ணி எப்படி வாங்குறது அப்படின்ற ஃபார்மேட்டை இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த சிஎஸ்சி விஎல்இ ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டிஇசி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும். இந்த டிஇசி சர்டிஃபிகேட் நம்பரு என்கிட்ட இருக்குது, நான் போட்டு உள்ளே போயிடுறேன். பட் இந்த டிஇசி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணுன்றது நம்ம சேனல்லையே வீடியோ இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா என்ன ஃபார்மேட்டு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்குது அந்த வீடியோவில். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இசேவை மையம் அல்லது பொது சேவை மையம் ஈஸியாக தொடங்கிடலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் நம்பரை போட்டுட்டு மொபைல் நம்பர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேப்சா குறியீடு என்டர் பண்ணணும். இந்த கேப்சா குறியீடும் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள்.
சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சேவா டாட் சிஎஸ்வி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு ஒரு டேஷ்போர்டு போட்டு ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா லைனாக ஓடிட்டு இருக்கும், இன்சூரன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஃபாஸ்டேகு, டெலிகாம், டேக்ஸ் பேமெண்ட்டு, இதெல்லாம் இப்போ இந்த இதெல்லாம் அப்போ இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு. இன்சூரன்ஸ் பே பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி அதாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் இதில் ஈஸியாக கனெக்ட் பண்ணி பே பண்ணி அமௌண்ட் கட்டலாம். அதாவது இ சேவை மையம் தொடங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு தொடங்கிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் கொடுத்துட்டால ஃபாஸ்டேக் கட்டுறது, டெலிகம்யூனிகேஷனு, டேக்ஸ் பேமெண்ட் பே பண்ணுறது, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர், பேங்கிங், கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடிஹெச் பே பண்ணுறது, ஹெல்த் ஐடி இன்சூரன்ஸ், இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் இப்போ புதுசு புதுசாக சில ஹெல்த் ஐடிலாம் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து இதில் கவரேஜ் ஆகும். ஸோ அதெல்லாம் ப்ரைவேட்டாக இல்லாமல் கவர்மெண்ட் மூலிமா கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ இந்த மாதிரி இருக்குங்களா பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் ஹெல்த் ஐடி வச்சுருப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளேயே கொண்டு வராங்க. ஸோ இந்த ஐடிலாம் வந்து 5 lakhs வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி பேசியிருக்காங்க கவர்மெண்ட் இதில். ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் பே பண்ணுறது, இந்த கேஸ் கனெக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பாரத் கேஸ், சிலிண்டர் கேஸ், அதெல்லாம் வந்து இதிலேயே பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டரில் வாட்டர் போர்டு, இந்த இதெல்லாம் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு கட்டுறாங்கன்னு பார்த்தீங்களா, முனிசிபாலிட்டியில் டேக்ஸ் கட்டுற மாதிரி அந்த வாட்டர் பில் பே பண்ணுறது இதிலேயே பே பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பென்ஷன் ஸ்கீமு, இந்த இசேரமில் பென்ஷன் 3000 ரூபா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இது கண்ட்ரோல் அடியிலே வரும். அதாவது இந்த பென்ஷன் ஸ்கீமுக்குள்ளே கொண்டு வராங்க, அந்த ஸ்கீம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த டிஜிட்டல் சேவா சிஎஸ்சி டாட் ஜிஓ டாட்லையும் அப்ளை பண்ணிட்டுலாம் நீங்கள். ஸோ அந்த ஃபார்மேட்டில் இதில் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் டிக்கெட் புக் பண்ணுறது, ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறது, லோன் புதுசாக அப்ளை பண்ணுறது, லோன்னா எஜுகேஷன் லோனு, பர்சனல் லோனு, கார் லோனு, இதெல்லாம் அப்ளை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு சில ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு இதில் அதுவும் இல்லாமல் சுலந்தன் புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க, லோகோ மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபியூச்சரில் வரப்போகுது. சிபில் ரிப்போர்ட் செக் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் உங்களை நீங்களே ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. சிஎஸ்சி இந்த டிஜிட்டல் சேவா ஐடியாவில் வந்து அந்த ஸ்கில் ட்ரைனிங்கை கொடுத்து உங்களுக்கு அந்த ட்ரைனிங்லாம் உங்களுக்கு வந்து எப்படின்றத சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி நீங்கள் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணுறது, சொல்லித்தரது, அது நீங்கள் எப்படி உங்களால் இம்ப்ரூவ் பண்ணி மற்றவங்களுக்கு நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்ற ஸ்கில் ட்ரைனிங்லாம் கொடுக்க போகிறாங்க, அதுவும் இதுலேயே இருக்குது. அது இல்லாமல் லோன் வாங்குறது, இன்ஃபோசிஸ் ரிலேட்டடாக இன்ஃபோசிஸ் அந்த கவர்மெண்ட் ப்ரைவேட் ஆஃபீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கண்டு ஸ்ப்ரிங் லோட் போர்டு எல்எம்எஸ் பண்ணுறது, ஸ்கில் கோர்சஸ் இது பண்ணுற அப்ளை பண்ணுறது, ஹெச்டிஎஃப்சி லோன் அப்ளை பண்ணுறது, ஏபிசி ரெக்கொயர்மெண்ட்டு, ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நிறைய வந்து இதெல்லாம் புதுசு புதுசாக இந்த டிஜிட்டல் சேவா இந்தியாவில் தான் கொண்டு வந்துருக்காங்க, இந்த சிஎஸ்சி இந்தியா கவர்மெண்ட்டில். இந்த சிஎஸ்சி விபிஐடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர் வேணும் அப்படின்ற டீட்டெயிலும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனவே அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணலாம். அதுக்கு டிசிசி சர்டிஃபிகேட் வேணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த டிசி சர்டிஃபிகேட்டும் எப்படி அப்ளை பண்ணணும் நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணினா, ஸோ இந்த சிஎஸ்சியில் விஎல்இஇடிஐசி விஎல்இஐடி வந்து ஈஸியாக வாங்கிடலாம். இந்த சிஎஸ்சி விஎல்இஐடி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பொது சேவை மையம் உங்கள் ஊரில் நீங்கள் தொடங்கிடலாம். உங்கள் ஊரில் தொடங்கினா நீங்கள் கிட்டத்தட்ட 15,000 20,000 வரைக்கும் நீங்கள் மாதம் சம்பாதிக்கலாம். இதை வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம், அதாவது சில பேர் வந்து பொது சேவையாக பண்ணுறாங்க, சில பேர் காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க, சும்மாவும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் கம்மி ரேட்டுக்கு நீங்கள் இந்த பொது சேவை மையம் பண்ணலாம். இந்த பொது சேவை பண்ணும்போது நல்ல இன்கம் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங்கும் ஆன்லைனில் இல்லை இந்த வீடியோ ஜூம் காலில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கும் வந்து சிஎஸ்சி சென்டர் மூலிமா உங்களுக்கு இந்த காமன் சர்வீஸ் சென்டர் ஸ்கீம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸோ அந்த டெலிகாம் இது மூலியமாகவும் உங்களுக்கு அந்த சிஎஸ்சி சென்டர் வழியாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுக்குறது நல்லா யூஸ்ஃபுல் தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம்னு சொல்கிறத விட பொது சேவை மையமாக நீங்கள் பொது சேவை பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், நாட்டில் நீங்கள் பொது சேவை பண்ணுறது கஷ்டம் தான், பட் பொது சேவை பண்ணுங்க நான் வேணான்னு சொல்ல, உங்களோட இன்கமுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வேறு ஏதாவது டவுட்னா நம்ம வீடியோவில் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், அந்த அடுத்த வீடியோவும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்,
ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் மற்றவர்களுக்கும் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். அதனால் ஷேர் செய்யவும். மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. இதுவரைக்கும் தடுப்பூசி போடாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க. மாஸ்கை குப்பையிலேயோ ரோட்லேயோ போடாதீர்கள், ஏன்னா மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பரவும் என்ற அபாயம் எழுந்துள்ளது. இது பொதுமக்கள் நலன் கருதி வெளியிடுவோர். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.